கிசான் கடன் அட்டை திட்டம். கிசான்கிறது ஹிந்தி வார்த்தை, அதோட தமிழ் அர்த்தம் பார்த்தோன்னா விவசாயிகள். விவசாயிகளுக்கான கடன் அட்டை திட்டம் தான் இது. கடன் அட்டைனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டோட பொதுவான பயன்கள் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது கிரெடிட் கார்டுனது முற்றிலும் வேறுபட்ட கடன் அட்டை. இது என்ன மாதிரியான கடன் அட்டை, இது விவசாயிகளுக்கு எந்த வகையில் பயன்படும் அப்படிங்கிறத முழுசாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நம்ம நாட்டோட முதுகெலும்பாக திகழக்கூடிய விவசாயிகளோட கஷ்டத்தை போக்குறதுக்காக கிசான் கிரெடிட் கார்டு வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு சிறப்பு கடன் அட்டை ஒன்று வழங்கப்படுது. அதன் மூலமாக விவசாயிகளுக்கு தேவையான கடன்கள் உரிய நேரத்தில் அவங்களுக்கு வழங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தோன்னா, இந்த கிசான் கடன் அட்டை மூலமாக 3 லட்சம் ரூபாய் வர நம்மளால் கடன் வாங்க முடியும். இந்த சேவைகளை எல்லா வங்கிகளோடையும் சேர்ந்து மத்திய அரசு செயல்படுத்திட்டு வர்றாங்க. பாரத ஸ்டேட் வங்கி இந்த திட்டத்திற்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்குறாங்க. விவசாயிகள் பயிர்களை விதைக்கிறதுக்காக வங்கிகளில் மிக குறைந்த வட்டியில் கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக கடன் கிடைக்குது அவங்களுக்கு. இந்த கடன்களோட வட்டி விகிதம்னு பார்த்தோன்னா 7% இருக்குது. இந்த கடனுக்காக மத்திய அரசு 2% மானியம் கொடுக்குறாங்க. இந்த கடனை வங்கியில் வாங்குகிற அந்த விவசாயிகள் சரியான நேரத்தில் இந்த கடனை திருப்பி செலுத்தினா மேலும் 1% தள்ளுபடியாக வழங்கப்படுது. அந்த வகையில் இந்த கடன் வந்து 7%லேருந்து 4% குறைஞ்சி விவசாயிகளுக்கு பயன் கொடுக்குது. கடனை திருப்பி செலுத்துறதுல தாமதம் ஏற்பட்டால் இந்த கடனுக்கான வட்டி விகிதம் மறுபடியும் 7% உயரும்ங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இந்த கிசான் கடன் அட்டையை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டால், எஸ்பிஐக்கான கிசான் கடன் அட்டையை வாங்கிறதுக்காக எஸ்பிஐயில் நம்ம கணக்கு வச்சுருக்கணும். அடுத்ததாக வங்கிக் கிளைக்கு நம்ம நேரடியாக சென்று இந்த கிசான் கடன் அட்டைக்கான விண்ணப்பத்தை வாங்கி நம்ம விண்ணப்பிக்க முடியும். வீட்டில் இருந்தபடியே ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவும் பாரத ஸ்டேட் வங்கியோட ஒரு ஸ்பெஷலான ஆப் ஒன்று இருக்குது, யோனோன்னு. அந்த ஆப்பை நம்மளோட மொபைலில் பதிவிறக்கம் பண்ணியும் அதுக்குள்ளே நுழைஞ்சும் நம்மளால் கடன் அட்டைக்கான விண்ணப்பத்தை அளிக்க முடியும். இந்த கடன் அட்டையை வாங்கிறதுக்காக விருப்பமுள்ள விவசாயிகள் அதுக்கான விண்ணப்பத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட கணக்கு விவரங்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு வங்கியில் உள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர் அவங்கள தொடர்பு கொண்டு அந்த தகவல்கள் எல்லாமே சரியானு உறுதிப்படுத்திப்பார். அது எல்லாமே வெற்றிகரமாக முடிஞ்சிட்டா குறைஞ்சது 15 நாளுக்குள்ளே அவங்களுக்கு கையில் கிரெடிட் கார்டு கிடச்சிடும். 4% வட்டியில், அதாவது 33 பைசா வட்டியில் 3 லட்சம் ரூபாய் கடனாக கிடைக்குதுன்னா அது தங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்குங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் இந்த திட்டத்தை பயன்படுத்தி எல்லாரும் பலனை அனுபவிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இதுபோல் மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இது மக்கள் வழிகாட்டி. நன்றி.